Hi students, this is Alex here. Exercise 9.4, question number 3. Evaluate, அப்படின் குடுத்திருக்காங்க. So, இது வந்து e power a sin inverse x அப்படின் இருக்கிறது ஒரு composite function. So, முதல் நம்ம substitution குடுக்கும். Let t equal to sin inverse x அப்படின் எடுத்துக்கலாம். அப்பட dt வந்து 1 by root 1 minus x square into dx அப்படின் வரும். இது எல்லாத்தே இங்க replace பண்ணம்போது integral e power at அப்படின் வந்துரும் அதுக்கு அடுத்தது இந்த sin inverse x வந்து t அப்படின் வரும் மீதி இருக்கிற இந்த term dx by root 1 minus x square அப்படின்றுதே மொத்தமா நமக்கு இங்க இருக்கு dx by root 1 minus x square அது dt இப்ப substitution குடுத்தனால நம்ம new limit எடுதும் so அதுக்கு ஒரு box எடுத்துக்கும் இந்த boxல x original limit and t அப்படின்றுது நம்ம substitution குடுத்த variable இதில் x வந்து 0ல இருந்து 1 by root 2 இப்பு இங்க t இப்போ x இக்கு பெல் இங்க 0 புட sin inverse 0 வந்து 0 1 by root 2 புட pi by 4 என்ன sin pi by 4 தான் 1 by root 2 new limit 0 to pi by 4 இது வந்து product of 2 different function இருக்கனால் நம்ம Bernoulli formula யுச் பண்ணப் போரும் so I late அப்படின் எல்லதனோ இதில் e power 8 இன்றது exponential, t இன்றது algebraic, எது first வருதோ, அதான் வந்து u, எது second வருதோ, அது வந்து p, இப்பு Bernoulli formula, integral uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 minus dot dot dot, படின் போகும், இதில் first term நம் எல்தப் போகும், u v1 so t u as it is copy image v1 இதோட integration e power a t by a minus u dash இதோட differentiation 1 அது போக v2 அப்படினா இதோட integration e power a t by a என் வருனும் already ஒரு a இருக்கனால் a square நம்ம limit வந்து பத்தீங்கனா 0 to pi by 4 இப்பு upper limit substitute பண்ணும்போது எங்களான் t இருக்கு pi by 4 போடுனோம் e power a pi by 4 by a minus e power a pi by 4 by a square minus lower limit போடும்போது இங்க t இருக்கிறனால first term 0 ஆயிடம் second term e power a into 0 by a square இப்பு total first term pi by 4a e power a pi by 4 minus e power a pi by 4 by a square இந்த minus வந்து இதுவுடன் செய்துசினா plus ஆயிடம் e power 0 வந்து 1 1 by a square so நம்ம first 2 termல எது காமனா இருக்கும் பத்திக்கினா e power a pi by 4 இது காமனா எடுத்த பரகு balance வந்து pi by 4a minus 1 by a square lastலக்கது 1 by a square again இந்த first termல பாத்தீங்கனா ஒரு a வும் சேர்த்தேனம் எடுத்திருக்கலாம் e power a pi by 4 by a a எடுத்த பரகு அதால் denominator a எடுத்த பரகு pi by 4 minus 1 by a அப்படின் வரும் lastல 1 by a square but Tamil medium textbookல இந்த power வந்து A இல்லை so A இல்லாதது நால நம்ம A இல்லாமியும் நாம் workout பண்ணிருக்கிறேன் actually book answerல பாத்தீங்கனா A இல்லாம்லாம் புடுத்திருக்காங்க but examல A ஓட வர்ரதுக்கும் chance இருக்கு அதனால நான் வந்து இதோட சேத்தே நான் புடுத்திருக்கிறேன் so A ஓட சேத்தே examல கேக்கிறதுக்கும் chance இருக்கு அதனால இந்த methodயும் நம்ம கத்துக்கணும் எப்படி வருது அந்த A இருந்தா என்ன ஆகுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் so இப்போ A இல்லாம நம்ம workout பண்ண போறோம் அதே method so இது வந்து ஒரு function of a function நம்ம வந்து inner function வந்து sin inverse x அப்படின்றது நம்ம எடுப்போம் அப்ப dt அப்படின்றது 1 by root 1 minus x square dx இது மாதிரி limit இருக்கும்போது substitution கொடுத்தா நம்ம new limit எழுதணும் சோ ஒரு box போட்டுட்டு இதுல x and t எழுதணும் இப்போ இதல பாத்தீங்கன்னா x அப்படின்றது questionல 0 to
1 by root 2. Corresponding t. இப்போ t வேணும் அப்படின்னா x ஓட வேல்யூ 0 நீங்க போடும்போது சைனோ 0 0 இது 1 பை ரூட் 2 போட்டால் பை பை 4. இதெல்லாம் இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது நியூ லிமிட் 0 டு பை பை 4. அது போக இது இ பவர் டி, அதுக்கப்புறம் சைன் இன்வெஸ்டின்றது ஒரு டி, மீதி இருக்கிற டேர்ம் டிஎக்ஸ் பை ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது மொத்தமாகவே டிடி. இப்போ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கனால நம்ம ஹைலைட் அப்படின்னு எழுதுவோம். இதில் எக்ஸ்போனன்ஷியல், இது அல்ஜிப்ரிக், இதை டிக் பண்ணியாச்சு. எது ஃபர்ஸ்ட் வருதோ அதான் யூ, யூஸ் ஈக்குவல் டு டி. செகண்ட் வருது வி, இ பவர் டி. இப்போ இதை பெர்னாலி ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது யூவி டிஎக்ஸ் இதோட இன்டகிரேஷன் யூவி ஒன் மைனஸ் யூ டேஷ் வி டூ பிளஸ் யூ டபுள் டேஷ் வி த்ரீ மைனஸ் டாட் 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 அப்படின்னு போகும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் யூவி ஒன் அப்படின்னும்போது இது டி, வி ஒன் அப்படின்றது இதோட இன்டகிரேஷன், இ பவர் டினா இ பவர் டி தான், மைனஸ் யூ டேஷ் அப்படின்றது இதோட டிஃபரன்சியேஷன் ஒன். அடுத்தது வி டூ அப்படின்றது இதோட இன்டகிரேஷன், இ பவர் டின்றது இ பவர் டி. இப்போ அடுத்தது இதோட டிஃபரன்சியேஷன் எக்ஸ்ட்ரா எழுதணும், பட் ஒன்னோட டிஃபரன்சியேஷன் ஜீரோ, அதனால் நம்ம எதுவும் எழுத வேணாம். ஸோ ஜீரோ டு பை பை ஃபோர். இப்போ எங்கெல்லாம் அப்பர் லிமிட் இருக்கோ, ஐ மீன் எங்கெல்லாம் டி இருக்கோ அந்த அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அடுத்தது மைனஸ் எங்கெல்லாம் டி இருக்கோ லோயர் லிமிட் ஜீரோ பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் மொத்தமாக ஜீரோ ஆகிடும், அடுத்த டைம் இ பவர் ஜீரோ விச் இஸ் ஒன். ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இ பவர் பை பை ஃபோரை நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா இது பை பை ஃபோர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும், இது பிளஸ் ஒன் ஆகிடும்.